சூர்யா மாதிரி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் உடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சூர்யா மாதிரிலேருந்து எல்லோரும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி மாதிரி, நான் இப்போலேருந்து வந்து வீடியோ கால் வந்து ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சூர்யா ஆஸ்னி செல்லுக்கு தான் கால் பண்ணதுனால ஆஸ்னி வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாரி வந்து அவார்டு வாங்க போகிறா. அது எல்லாத்தையும் வந்து சூர்யா மாப்பில் வந்து வீடியோ கால் மூலயமா காட்டுறாங்க போல இருக்குது சிஸ்டர் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சங்கரபாணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, என்ன பண்ணுறது சிஸ்டர், சும்மான இருந்தால் கூட நம்மளை வந்து சும்மா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கே, கடுப்பாக வருது சிஸ்டர். அவார்டு வாங்குறதெல்லாம் நம்மளால் கண் கூட வந்து பார்க்குற மாதிரி பண்ணிட்டானே சூர்யாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி அங்கே போவானா, நம்ம இந்த பக்கமே நின்று போங்கிற மாதிரி தாராவும் சங்கரபாணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவார்டு யாருக்கு வந்து கொடுக்க போகிறோம் தெரியுமா, உங்களால் கெஸ் பண்ண முடியுமான்னு ஸ்டேஜில் ஏறி பேசுகிறவங்க வந்து கேட்குறாங்க. அந்த ஹோஸ்ட் பண்ணுறவங்க உடனே வந்து எல்லாருமே வந்து ஒரு 20-30 பேர்கிட்ட மாறி மாறிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்றாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா, மாறி வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டா, இனிமேட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் நிறையா வந்து சிட்டி ஃபுல்லாக வந்து ஃபேமஸ் ஆகிடுவாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆஸ்னி வா தாரா இந்த பக்கம் வா, அப்போ தானே நீங்களும் பார்க்க முடியும். நம்ம பார்க்க வேணாம்னு நினச்சாலும் கூப்பிட்றாங்க. இனிமேட்டு கூப்பிட்டதுக்கப்புறம் போக முடியாதுன்னு சொன்னால் நல்லா இருக்காது. வா, என்ன சிஸ்டர் இதை பார்த்தா நமக்கு சங்கடமாக இருக்குமே, வேறு வழி இல்லை வான்னோடனே ஆஸ்னி வந்து எந்திரிக்கிறாங்க. தாரா வந்து சோபாவில் வந்து உட்காந்துடுறாங்க. அப்படியே வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும் சிஸ்டர் இதெல்லாம் நமக்கு தேவையா, வேறு வழி இல்லைடா, அமைதியாக நில்றா அப்படின்னு சொல்லும்போது மாரி மாட்டுக்கும் ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க. நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டு தான், அந்த யங் உமன் வேறு யாரும் இல்லை, நம்ம மாரி தான் அந்த தொழிலதிபர்னு சொல்லிட்டு சூப்பராக ஸ்டேஜுக்கு வந்து போனதுக்கப்புறம் இவங்க எவ்வளோ பெரிய ஆர்டர் தெரியுமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. இவங்க படிப்பறிவே இல்லாதவங்க, ஸ்கூலை கூட கம்ப்ளீட் பண்ணதில்லை, ஆனால் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற விஷயத்த இன்னொரு வாட்டி சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஏகப்பட்ட சாதனை, இது லேசு போகலை இல்லை, 10 வருஷம் வளர்ச்சிங்கிறது அவங்க இப்பயே வந்து கண் கூட வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 1 மாதத்துக்கே இவ்வளோ பெரிய வளர்ச்சியை அச்சீவ்மெண்ட்டை அந்த கம்பெனியை வந்து அடைஞ்சிட்டாங்கன்னா இது சாதாரண விஷயங்கிற மாதிரி எல்லோரும் வந்து சொல்லலாம். ஆனால் உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் ஆமாம்மா இது சாதாரண விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி மாறி வந்து தலையில் தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. இதெல்லாம் தாராலேருந்து எல்லோரும் வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறது, இதெல்லாம் நேரம், சிஸ்டர் எவ்வளோ பெரிய அவார்டெலாம் வாங்கியிருக்க வேண்டியது, ஆனால் யாருமே கொடுக்கலையே. மாறி வந்து இன்றைக்கி வேணால் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கலாம், தாரா அம்மா வந்து இவ்வளோ நாளாக வந்து தேவி குரூப் ஆஃப் கம்பெனியை அவங்க தானே சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க, சிஸ்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது சரிடா பார்த்துக்கலாம்டா கிடைக்கிறது தாண்டா கிடைக்குங்கிற மாதிரி தாரா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இந்த அவார்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், எனக்கு இந்த அவார்டு வந்து சூர்யா கையால் வாங்கணும் அதுதான் ஆசைங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்னொரு அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டு கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலையே, இல்லை இல்லை அப்போனா அவரே வர சொல்லிடுங்க. மேடம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேஜில் ஏறி 4 வார்த்தை பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்க பேசிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறி நிற்கிறாங்க. நான் அச்சீவ் பண்ணுறதுக்கான முழு காரணமுமே என் ஹஸ்பண்டு தான், என் ஹஸ்பண்ட் இல்லைன்னா என்னால் இவ்வளோலாம் சாதிச்சிருக்க முடியாதுன்னு சூர்யாவுக்கு அந்த இடத்துல வெயிட்டு கொடுக்குற மாதிரி நம்ம மாறி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ஆஸ்னி ஸ்டீஜாலாம் பார்த்தீங்களா சூர்யா மாபாவை எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டா நம்ம மாறி அப்படின்னு சொல்லி ஸ்டீஜாவும் ஆஸ்னி வந்து பேசுகிறாங்க. இதை வந்து அங்கே இருக்கிற ராகேஷ் புது வில்லங்களால் தாங்கவே முடியல. மாறி அவார்டை வந்து ஜெயித்தது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் சூர்யாங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா, என்ன பண்ணுறது காலம் அப்படியே மாறி போச்சு. அவங்களால மாறி வந்து அவார்டு வாங்குறத கொஞ்சம் கூட வந்து ஜீர்ணிக்கவே முடியல, அப்படியே கோபமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதில் என்ன இருக்குது மாறி, நீ ஜெயிச்ச, நான் என்ன பண்ணேன், இல்லை ஹஸ்பண்டு சார் கடைசி நேரத்தில் கூட இந்த அச்சீவ்மெண்ட்டு அவார்டு எல்லாம் நீங்கள் கூட வாங்கியிருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, இது நீ ஆரம்பித்தது வெற்றியோ தோல்வியோ இது எல்லாம் உன் கண் பார்வைக்கு கீழே தான் எல்லாமே நடக்கணும்னு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. அவரோட பெரிய மனசெல்லாம் வேறு யாருக்குமே வராதுங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லை இது மாறிக்கான சோலோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், வேறு யாருக்கும் வந்து பங்கே கிடையாது, இதில் இருக்கிற லாபம் நஷ்டம் எல்லாமே மாறிக்கு தான் சொந்தம், இதில் இருக்கிற பல மடங்கு வெற்றி கூட மாறிக்கு தான் சொந்தங்கிற மாதிரி வந்து ஒரு செகண்ட் கூட மாறியை வந்து விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க. இது மாதிரி ஹஸ்பண்டு கிடச்சதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும், ஹஸ்பண்டு சார் இந்த அவார்டை வந்து உங்கள் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொன்னேன், இந்த வீடியோ வந்து அப்படியே பிடிச்சிருக்கு கேட்டிருக்கீங்களா, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரிங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீடியோ வந்து பிடிச்சிட்டே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இது எல்லாத்தையும் வந்து சந்தோஷமாக வந்து சூர்யா கையால் வந்து அவார்டு வாங்குறாங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே கீழே இறங்கி வராங்க. எல்லாரும் வந்து ஃபோட்டோ ஆட்டோகிராஃப்னு கேட்குறாங்க. இது எல்லாம் அந்த ராகேஷால் பார்த்துக்கிட்டே ஜீர்ணிக்கவே முடியல. என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, மாரியோட பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு காரணங்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இல்லைங்கிற அளவுக்கு நம்ம நிரூபித்து காட்டணுங்கிற மாதிரி அவங்களுக்கு மாரி மேலே என்ன கோவம் தெரில. மாரி ஜெயிச்சதை வந்து தாங்க முடியல. இதை நான் அப்படியே தலைக்கெல்லாம் மாற்றி காட்டுறேங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீனாக பார்த்தீங்கன்னா அவார்டோட வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அந்த கோப்பையோட வரப்போ வந்து ஊர் ஃபுல்லாக வந்து ஒன்று தான் வந்து கண் திஸ்தி ஆகியிருக்கும். ஏன்னா நீ அவ்வளோ பெரிய சாதிச்சிருக்க, அதனால் திஸ்தி எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி ஆஷினி வந்து க்யூட்டாக வந்து பேசினோன்னே அப்படியே திஸ்தியை வந்து எடுக்கிறாங்க. தேவி அம்மாவுக்கு அப்புறம் நீ இவ்வளோ பெரிய அவார்டெலாம் வாங்கியிருக்க, இதனால் நம்ம குடும்பம் வந்து மெம்மேலும் வந்து உயர்ந்துக்கிட்டே போகும். இப்போ நீ சாதிச்சிருக்கிறேங்கிற விஷயம் வந்து எல்லோரும் வந்து மவுத் டாக் மூலிமா வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இன்னும் ஏகப்பட்ட ஆர்டர்லாம் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ஆஷினி, நீ கூட வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க பிஸ்னஸை. அடுத்தது என்ன, ஆஷினி தான் அடுத்தது ஒரு கம்பெனி வந்து நிர்வாகம் பண்ண போகிறாங்க. சிஸ்டர், அப்போ கூட உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லி யாருமே சொல்லலை. நீங்கள் பார்க்காத வெற்றியா இல்லை நீங்கள் பார்க்காத கோப்பையா, யாருமே உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சங்கரமணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. வாங்க சிஸ்டர், நான் வேணால் உங்களுக்கு ஒரு கப்பில் வந்து காஃபி எடுத்துகிட்டு வரேன். இப்போதைக்கு நம்ம கிடச்சது அந்த கப்பு மட்டும்தான் அப்படின்னு சங்கரமணி வந்து காமெடி பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க. மாரி ஜெயிச்சிட்டா, நான் தோத்துட்டேன், எப்படா இது என்னால் தாங்க முடியும், இந்த இதை வந்து வெற்றியை வந்து சந்தோஷத்தை நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது. சூர்யா தாரா எல்லோரும் கேட்டுக்கங்க, மாரி சொன்ன மாதிரி எல்லோரும் வந்து நாளைக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு நம்ம கொலு வந்து வைக்க போகிறோம். அதுவும் முத நாள் சூப்பராக வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து மாரி தலைமையில் வந்து நம்ம எல்லாம் வந்து பண்ண போகிறோம். ஆரம்பிச்சிட்டாங்கயா அப்படின்னு சங்கர்பாணி வந்து அப்படியே யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.